Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தனநாதன். இந்த வார சண்டே ஸ்டடி டிப்ஸில் ஃபெயிலியர் டு சக்ஸஸ், அதாவது உங்களோட ஃபெயிலியரை எப்படி சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் அக்செப்ட் வாட் ஹேப்பன்டு. இப்போது நீங்கள் நீ 2020 ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, மார்க் ரொம்ப குறைவாக வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து கடைசியாக திட்டிக்கிட்டே இருந்தாங்க, வேலை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, இதனாலேயே என்னால் ரிவைஸ் பண்ண முடியல, இதனால தான் எனக்கு மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னு காரணம் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து பிசிக்ஸ் ஸ்டாஃப் சரியில்லை, அவர் நல்லா நடத்தியிருந்தால் நான் பிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்கியிருந்தால் இன்னும் நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணியிருப்பேன், எனக்கு வந்து சரியான லோட்ஸ் கிடைக்கல, நான் டெஸ்ட் சீரீஸ் எனக்கு சரியாக கிடைக்கல, இந்த மாதிரி ரீசன் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மற்றவங்களால் நமக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கிறது இல்லை, நம்ம செயல்களாலேயே நமக்கு நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபெயிலியருக்கு நானே முழு பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டால் தான் அடுத்து படிக்கிறதுல ஆர்வம் வரும். செகண்ட், அனலைஸ் த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர். உங்களுக்கு ஏன் நீ 2020 ஃபெயிலியர் ஆனீங்க அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஷராக கூட இருக்கலாம், அப்படின்னா நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் சீரீஸில் ஏன் மார்க் வரமாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. ஏன் அண்ட் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நல்லா யோசிங்க. ஏன் மார்க் குறையுது? நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, நான் டெஸ்ட்டு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் போய் எழுதிக்கிட்டு இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணினா கூட, டெஸ்ட்டு எழுதினா கூட, ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத திருப்பி பார்க்கறது இல்லை, சரியாக ரிவைஸ் பண்ண மாட்டேங்கிறேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க, தென் அதை கரெக்ட் பண்ணுங்கள். தேர்டு, சேஞ்ச் யுவர் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன். நீங்கள் நீ 2020 ஃபெயிலியர் ஆனது காரணம் உங்கள் ப்ரிப்பரேஷன் முறை வந்து தவறாக இருந்தது தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லேப்டாப்லேயே வீடியோ பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு போனீங்க நீ 2020, மொபைல்லையே வீடியோ பார்த்துட்டு போனீங்க, டெஸ்ட்டே எழுதி பார்க்கல, நீட்டில் 400 மார்க்கு கம்மியாக வந்ததுனால சீட்டு கிடைக்காமல் போயிடுச்சு. இந்த வருஷமும் அதையே திருப்பி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வெற்றி சாத்தியமாகும்? சேஞ்ச் யுவர் ப்ரிப்பரேஷன் மெத்தட், எழுதி பாருங்கள், மைக்ரோ நோட்ஸ் எடுங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுங்க, நிறைய கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் தப்பு பண்ணிக்கும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அந்த தப்பை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தடை மாற்றினாதான் இந்த தடவையாவது நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, பிரேக் டவுன் யுவர் கோல். உங்கள் கோல் என்ன? நீட்டில் 650+ எடுக்கணும், ஜேஇஇயில் 95% மேலே மார்க் வாங்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், என்னவா வேணா இருக்கலாம். உங்கள் கோலை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணணும். டெய்லி கோல், வீக்லி கோல், மந்த்லி கோல். இன்றைக்கி நான் என்ன படிப்பேன், நாளைக்கு நான் என்ன படிப்பேன், இந்த வாரத்துக்குள்ளே என்ன முடிப்பேன், இந்த மாதத்துக்குள்ளே என்ன முடிப்பேன், இந்த மாதிரி கோல்ஸ், அதாவது டைம் டேபிள் போட்டு வச்சுக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். கரெக்டாக நீங்கள் டெய்லி, வீக்லி, மந்த்லி டைம் டேபிள் போட்டு அந்த குட்டி குட்டி கோல்ஸை நீங்கள் அப்படியே கடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நெக்ஸ்ட்டு, பி பாசிட்டிவ். எப்போவுமே எனக்கு ராசி இல்லைங்க, இந்த தடவையே நான் ஃபெயில் ஆயிடுவேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க. எப்போவுமே வானத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் காதை திறந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், யார் சொல்கிற எந்த வார்த்தை அவங்க காதில் விழுவுதோ அது பழிச்சிருமா. அதனால் எப்போவும் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. அவங்க காதில் நான் கண்டிப்பாக நீட்டில் 620 வாங்கிடுவேன், 680 வாங்கிடுவேன்னு சொல்கிறது மட்டும் விழுந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு அது நடந்துடும். அதனால் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். அண்ட் பாசிட்டிவாக இருந்து நீங்கள் புக்கை எடுத்து வச்சு படித்தா மட்டும்தான் ஃபோக்கஸ் அதிகமாகும், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி நல்லா படிப்பீங்க, நிறைய படிப்பீங்க, சோர்வே வராதே. நெக்ஸ்ட்டு, டோன்ட் கம்பேர் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான், இவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ஹாஸ்டலில் அந்த கோச்சிங் சென்டரில் படிக்கிறான், நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே படிக்காமல் இருக்கேனே, அப்படியெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. எவ்ரி ஒன் இஸ் யூனிக், ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். கம்பேர் பண்ணுனா உங்களுக்கு ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். Stop comparing and focus on your goal. Don't worry or excite about your test marks. This is very important. இப்போ 720 மார்க்குக்கு வைக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 300 மார்க்கு 400 மார்க்கு, அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை வாங்கலைன்னா அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம படிப்பில் கவனம் போகாது, படிப்பில் கவனம் போகலைன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ரொம்ப பின்னோக்கி போயிடுவோம். அதே சமயத்தில் 720 மார்க் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஹாய் ஜாலி, நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன், நீட்டில் 600 மார்க் வாங்கிவேன் அப்படியும் நம்பாதீங்க, அப்படியும் நினைக்காதீங்க, அதுவும் தப்பு.
காரணம் என்னென்னா, இங்கே டெஸ்ட்டில் வைக்கக்கூடிய கொஷின்ஸாக உங்களுக்கு நீட்டில் வரப்போகுது அப்படி கிடையாது. இங்கே 600 மார்க் வாங்கிட்டீங்களா, சந்தோஷம், அடுத்த டெஸ்ட்டில் 620 வாங்கணும். 720க்கு 720 வாங்கினா கூட அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி நினைங்க. அண்ட் திருப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிற ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். சரியான நேரத்துக்கு தூங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 10:30 தூங்குறீங்கன்னா காலைல 5:30 வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கி எழுந்துருங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர்ந்து தூங்கினா மட்டும்தான் நீங்கள் படிக்கிறது உங்கள் பிரெயினில் போய் பத்திரமாக ஸ்டோர் ஆகும். தூக்கம் சரியாக இல்லைன்னா படிப்பில் கவனம் இல்லாமல் போய் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் வரவே வராது. ஸோ நல்லா ஒரு நாளைக்கு தொடர்ந்து நைட் டைமில் 6 to 7 மணி நேரம் தூங்குங்க. ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். All the best. Best of luck. God bless you. Thank you.